வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி கொண்டக்கடலையில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கொண்டைக்கடலை வடை செய்கிறதுக்கு நான் வெள்ளை கொண்டக்கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஊற வச்ச கடலையை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க ஒரு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தரு தருன்னு அரைச்சிக்கணுங்க அரைச்ச கடலையில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கருகாப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் கடல மாவு சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் வடை தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணுங்க தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகுங்க இல்லைன்னா வடை செவந்து வந்துடும் உள்ளே வேகாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போது ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம செல்வி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க